பாமக பாஜக இருக்கிற இடத்தில் ஒருபோதும் விடுதலை சிறுத்தைகள் இருக்க மாட்டோம். திருமாவளவன் ஒருவேளை திமுக கூட்டில இருந்து விலகி அதிமுக பக்கம் போயிடுவாரோ? பாஜகவும் பாமகவும் வேறு வேற அல்ல, அது மதவாத சக்தி, இது சாதிவாத சக்தி. அந்த கட்சிகள் இடம்பெறும் அணியிலும் இடம்பெறுவதில்லை. திமுகவுடைய தோல்விக்கு நீங்க தான் காரணமா இருந்தீங்களா? திமுகவுக்கு எதிராகவோ அதிமுகவுக்கு ஆதரவாகவோ செயல்பட வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை. படல் அழுவி பாலில் விழப்போதுன்னு கருணாநிதி அவர்களை போது சொன்ன போது நீங்களும் வைகோ அவர்களும் உடனடியாக போய் விஜயகாந்த் அவர்களை சந்திச்சு கூட்டணி கிடைச்சிட்டு வந்ததையும் பாஜகவுக்கு எதிராக எல்லா எதிர்கட்சிகளும் ஒன்றிணையணும் ஓரணியிலன்னு. ஆனால் அப்படி எதுவும் ஓரணியில் ஒன்றிணைற மாதிரியும் தெரியலையே. பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வருவது அரசமைப்பு சட்டத்திற்கு பாதுகாப்பு இல்லை, சமூக நீதி கோட்பாட்டுக்கு பாதுகாப்பு இல்லை. அதனால இந்த எதிர்கட்சிகள்லாம் ஒன்றா சேரணும். ஆளுநர் அவர்கள் சமீப காலமாக பார்த்துட்டு இருப்பீங்க, இவர் வந்து அப்படியே டிப்பிக்கல் ஆர்எஸ்எஸ் மேனாக இருக்கார். அதனால தான் அவர் ஆர்எஸ்எஸ் ரவின்னு சொல்கிறது. எடப்பாடி வந்திருக்கிறது ஒரு குறுக்கு வழியாக, ஓபிஎஸ் வந்தாலும் இபிஎஸ் வந்தாலும் வந்து பிஜேபியோட போகாமல் இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஒரே வேண்டுகோள். என்னதான் உங்கள் கட்சியை சேர்ந்தவராக இருந்து பிக் பாஸில் விக்ரமன் அவர்கள் கலந்துக்கிட்டாலும் அவருக்காக திரும்ப அவர்கள் ஓட்டு கேட்கலாமா? திரும்ப அவர்கள்ட்ட கேட்கறது எப்போ கல்யாணம் பண்ணிப்பீங்க அப்படின்றது தான்.